Hi friends, welcome to Thagaval Maiyam channel. In the video, we will talk about information in the video. குடும்ப அட்டையோட எந்த வங்கி கணக்கு இணைஞ்சிருக்கு அப்படின்றத ஆன்லைன்ல எப்படி செக் பண்றது அப்படின்றத தான் பார்க்க போறோம். கூட்டுறவுத்துறை சார்பில் வெளியிடப்பட்ட ஒரு சுற்றறிக்கையில அவங்க என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய குடும்ப அட்டைதாரர்களோட மாவட்ட வாரியா வந்து 14,86,000 குடும்ப அட்டைதாரர்களுக்கு எந்த வங்கி கணக்குமே இல்லை அப்படின்ற ஒரு தரவுகள் வந்து வெளியாகி இருக்க ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த குடும்ப அட்டைதாரர்கள பலர்கிட்ட வங்கி கணக்கு இருந்தாலுமே அவங்க அந்த பேங்க் அக்கௌண்ட் கூட ஆதாரை லிங்க் பண்ணலை அப்படின்றனால ரேஷன் கார்டு டேட்டா எடுக்கும்போது அவங்களுக்கு எந்த அக்கௌண்ட்டுமே இல்லை அப்படின்ற ஒரு ஸ்டேட்டஸ் தான் வந்ததா வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஒவ்வொரு ரேஷன் கடைகளுக்கும் வந்து ஒரு லிஸ்ட் வந்து அனுப்பியிருக்காங்க. ஸோ அந்த லிஸ்ட்ல என்னென்ன இன்ஃபர்மேஷன் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட ரேஷன் கார்டு நம்பர், அதே மாதிரி உங்களோட ரேஷன் கார்டு என்ன அட்டை, அதாவது என்பிஹெச்எச்ஆ பிஹெச்எச் கார்டா என்ன அப்படின்றதும், அதுக்கப்புறம் உங்களோட ரேஷன் கார்டு கூட லிங்க் ஆகிருக்கக்கூடிய மொபைல் நம்பர், குடும்ப தலைவரோட பேரு, ஸோ உங்களோட அக்கௌண்ட் இல்லை அப்படின்ற ஒரு அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த சம்மந்தப்பட்டவங்க உங்களுக்கு அக்கௌண்ட் இருக்கு அப்படின்னா நீங்க அதோட ஜெராக்ஸை கொண்டு போயிட்டு ரேஷன் கடைகளில் கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னா இன்னொரு விஷயம் நீங்க என்ன பண்ணணும்னா, உங்களோட பேங்க், இப்போ எந்த பேங்க்ல நீங்க அக்கௌண்ட் வச்சிருக்கீங்களோ அந்த பேங்க்ல போயிட்டு உங்களோட ஆதார் நம்பரை நீங்க அவங்க கிட்ட தான் அப்டேட் வந்து பண்ணணும். ஸோ இது வந்து என்ன அப்படின்னா, ரேஷன் கடையில நமக்கு அக்கௌண்ட் இருக்கு அப்படின்ற ஒரு ஸ்டேட்டஸ் அப்டேட் பண்றதுக்காக உங்களோட பாஸ்புக்கோட ஜெராக்ஸை நீங்க கொடுக்கலாம். இல்ல, நான் இன்னும் ஆதார் வந்து பேங்க்ல எனக்கு அப்டேட் ஆகாம இருக்கு, அப்டேட் ஆயிருக்கா இல்லையா அப்படின்றத நம்ம ஆன்லைன்லயே செக் பண்ணிக்க முடியும். ஸோ அப்படி உங்களுக்கு அப்டேட் ஆகலைன்னா டைரெக்டா போயிட்டு நீங்க உங்க பேங்க்ல தான் அதுக்கான லிங்கிங் ப்ராசஸ் நீங்க பண்ற மாதிரி இருக்கும். இது வரைக்கும் எனக்கு அக்கௌண்ட்டே இல்லை அப்படின்றவங்க நீங்கள் புதுசாக அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ரேஷன் கடைகளில் இது ரிலேட்டடாக அப்டேட் பண்ணலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு உங்களோட ரேஷன் கடையில் போயிட்டு அங்கே வந்திருக்கக்கூடிய லிஸ்ட்டில் உங்களோட பேர் இருக்கா இல்லையா அப்படின்றத பார்த்துக்கோங்க. அந்த லிஸ்ட்டில் என்னோட பேர் இல்லை அப்படின்னா, ஓகே, எனக்கு அக்கௌண்ட் இருக்கிறது அப்டேட் ஆயிடுச்சான்றது நீங்கள் அடுத்து அப்படியே விட்டுறக்கூடாது. நம்ம என்ன பண்ணணும்னா, நம்மளோட அக்கௌண்ட் கூட ஆதார் லிங்க் ஆயிருக்கா இல்லையா, ஸோ குடும்ப தலைவரோட பேர் மட்டும்தான் அந்த லிஸ்ட்டில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபேமிலியில் இருக்கக்கூடிய மற்ற யாரோட அக்கௌண்ட்டு கொடுக்கலாமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொடுக்கலாம். அதுக்கு நீங்க வந்து பேங்க்ல போயிட்டு உங்களோட ஆதார் அப்டேட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வந்து உங்களோட ஆதார் கூட எந்த பேங்க் அக்கௌண்ட் வந்து லிங்க் ஆயிருக்கு அப்படின்றத நம்ம எப்படி செக் பண்றது அப்படின்னு டீட்டெயிலா பார்க்கலாம். ஸோ இதுதான் ஆதாரோட அஃபீஷியல் வெப்சைட். இதுல வந்து உங்களுக்கு இந்த மை ஆதார் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா, அதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த செக் ஆதார் பேங்க் சீடிங் ஸ்டேட்டஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த ஆப்ஷன் நமக்கு ஒரு டெக்னிக்கல் இஷ்யூனால லாஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 2-3 டேஸா வந்து ஒர்க் ஆகல. பட் இது ஒர்க் ஆகல அப்படின்னாலும் நம்ம ஆப் மூலமாகவும் போயிட்டு வந்து இந்த லிங்கிங் வந்து எந்த பேங்க் அக்கௌண்ட் லிங்க் ஆயிருக்கு அப்படின்றத நம்ம செக் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த பேஜ் உங்களுக்கு ஓப்பன் ஆனதுக்கு அப்புறமா நீங்க என்ன டீட்டெயில்ஸ் கொடுக்கணும்னா, உங்களோட ஆதார் நம்பரும் கீழே இருக்கக்கூடிய கேப்சா கொடுத்துட்டு சென்ட் ஓடிபி அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கோங்க. ஸோ அடுத்தது உங்களோட ஆதார் கூட லிங்க் ஆயிருக்கக்கூடிய மொபைல் நம்பருக்கு ஓடிபி வந்து சென்ட் பண்ணியிருப்பாங்க. அந்த ஓடிபியை இந்த இடத்துல பார்த்து என்டர் பண்ணிக்கோங்க. ஸோ ஓடிபி நம்ம என்டர் பண்ணதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா, இந்த வெப்சைட்ல இப்போ இந்த ஸ்டேட்டஸ் வந்து ஒர்க் ஆகுது, நீங்க இதிலே செக் பண்ணிக்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட பேங்க் சீடிங் வந்து ஸ்டேட்டஸ் வந்து ஆக்டிவ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. எப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த அக்கௌண்ட் வந்து ஆதார் கூட லிங்க் ஆயிருக்கு அப்படின்ற டேட்டுமே உங்களுக்கு இருக்கும். எந்த பேங்க் அப்படின்றது இந்தியன் பேங்க் அப்படின்னு சொல்லி இதில் கொடுத்துருக்காங்க. இப்போ நான் 2-3 பேங்க்ல வந்து எனக்கு அக்கௌண்ட் இருக்கு, அப்போ இதில் ஒரே ஒரு பேங்க் மட்டும் தான் காட்டுது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு டவுட் இருக்கும். ஸோ இதை எதை பேஸ் பண்ணது அப்படின்னா, ஃபஸ்ட்டு உங்களோட ஆதார் வந்து எந்த பேங்க் அக்கௌண்ட் கூட லிங்க் ஆகிச்சோ அந்த அக்கௌண்ட் மட்டும்தான் இங்கே வந்து ஷோ ஆகும். இப்போ 2-3 அக்கௌண்ட் இருக்குது அப்படின்னா நீங்கள் பேங்க்கில் போயிட்டு உங்களோட ஆதார் கார்டை கொடுத்து அது வந்து அப்டேட் ஆகிருக்கா இல்லையா, அவங்க ஆதார் நம்பரை வந்து உங்களோட பேங்க் கூட ஜாயின் பண்ணியிருக்காங்க இல்லையான்றத நம்ம அப்படி வந்து செக் பண்ணிக்க முடியும். ஸோ ஃபஸ்ட்டு எந்த பேங்க் அக்கௌண்ட் லிங்க் ஆகிருக்கோ அது மட்டும்தான் இங்கே வந்து காட்டும். 2-3 பேங்க் அக்கௌண்ட்ஸ் இருந்துச்சுன்னா நம்ம இதில் வந்து செக் பண்ண முடியாது. ஸோ அதனால உடனே நீங்கள் என்ன பண்ணணும்னா, உங்களோட பேங்க்ல போயிட்டு உங்களோட ஆதார் கார்டு கொடுத்து என்னோட அக்கௌண்ட் கூட இந்த ஆதார் நம்பர் லிங்க் ஆயிருக்கா இல்லையான்றத செக் பண்ணி பார்க்க சொல்லி கேட்டிங்கன்னா அவங்க ஸ்டேட்டஸ் செக் பண்ணிடுவாங்க. சப்போஸ் அப்டேட் ஆகலைனாலும் அப்டேட் பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ இதை தான் நம்ம வந்து பண்ணணும். ஏன்னா ரேஷன் கடையில் போயிட்டு நீங்கள் ஜெராக்ஸ் கொடுக்கறனால எந்த ஒரு அப்டேஷனும் இல்லை, நீங்கள் டைரெக்டாக பேங்க்ல போய் தான் வந்து பண்ணணும். நிறைய பேத்துக்கு இது தெரியாமல் உங்களோட ஓட்டர் ஐடி, உங்களோட ஆதார் கார்டு, பேங்க் பாஸ்புக் இது எல்லாமே ஜெராக்ஸ் கொண்டு போயிட்டு ரேஷன் கடையில் கொடுக்குறாங்க. ஸோ உங்களோட லிஸ்ட்ல பேரே இல்லை அப்படின்னும் போது கண்டிப்பாக பேங்க்ல போயிட்டு ஒருக்கா செக் பண்ணிக்கோங்க. இந்த வெப்சைட்லேயே நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த அக்கௌண்ட் லிங்க் ஆகிருக்கிறது நீங்கள் கரண்ட்ல யூஸ் பண்ணிங்கன்னா ஒன்றுமே ப்ராப்ளம் கிடையாது. ஸோ அது வந்து உங்களுக்கு ரேஷன் கார்டு கூட வந்து லிங்க் ஆயிரும். இந்த அப்டேட் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். வேற ஏதாவது உங்களுக்கு அஃபிஷியலாக டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க. இன்னொரு பயனுள்ள பதிவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.